கடவுள் மனிதனின் காவியம் அத்தியாயம் 157. நாசரத்தில் ஸ்திரீ சீடர்களுக்கு போதனை. இவ்வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாவுக்கு கொடுத்த நாள் 1945 ஆண்டு மே மாதம் 7 தேதி. சேசு இன்னும் நாசரத் வீட்டில் பழைய தச்சுப்பட்டறையில் இருக்கிறார். 12 அப்போஸ்தலர்களும் மாதாவும் யாகப்பர், யூதா ஆயுரின் தாய் மேரியும், சலோமையும், சூசன்னாவும், ஒரு விசேஷமாக மார்த்தாலும் அங்கே இருக்கிறார்கள். உண்மையிலேயே வேதனைப்படும் மார்த்தா. அவள் கண்ணீர் சிந்திருக்கிறாள் என்பது அவள் கண்களினடியில் தெளிவாக தெரிகிறது. அவள் தன்னையே இழந்தவள் போல் மற்றவர்கள் மத்தியில் விசேஷமாக மாதாவுடன் இருப்பதற்கு பயந்தவளாக காணப்படுகிறாள். அவளை மற்ற பெண்களுடன் சகசமாக இருக்கவும், அவள் மன உளைச்சலால் படுகிற கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் மாதா முயல்கிறார்கள். மாதாவின் அன்பு பாராட்டல்களால் மார்த்தாவின் இருதயம் மேலும் மேலும் வீங்குவது போல் இருக்கிறது. அவள் தன் துயரத்தையும் அவசௌரியத்தையும் மறைக்க முக்காட்டை நன்றாக இறக்கி போட்டுக்கொண்டு அதற்கடியில் முகம் சிவப்பதும் அழுவதுமாயிருக்கிறாள். அப்போது அல்பியூசின் யாகப்பருடன் அருளப்பர் அங்கே வருகிறார். அவர் சேசியுடன், ஆண்டவரே, ஜோகன் அங்கே இல்லை. அவளும் அவள் கணவனும் அவளுடைய நண்பர் ஒருவரின் விருந்தினராக போயிருக்கிறதாக ஊழியர்கள் சொன்னார்கள் என்கிறார். அவள் நிச்சயம் வருந்துவாள். ஆனால் அவள் உண்மை எப்போதும் பார்க்க முடியும், உம் நல்லுரைகளை கேட்கவும் முடியும் என்கிறார் யாகப்பர். அப்போது சேசு, நான் எதிர்பார்த்தபடி பெண் சீடர்கள் குழு இங்கு வரவில்லை. ஆனால் தியோபிலிஸின் மகளும் லாசரின் சகோதரிமான மார்த்தாளை நீங்கள் காண்கிறீர்கள். ஜோகன்னா வராததற்கு இவள் வந்திருக்கிறாள். மார்த்தா யார் என்று சீடர்களுக்கு தெரியும், என் தாய்க்கும் தெரியும். மேரி, நீயும் ஒருவேளை சலமையும் கூட உங்கள் மகளின் வழியாக மார்த்தா யார் என்று அறிந்திருக்கக்கூடும். உலகத்திலுள்ள ஒரு ஸ்திரியாக அல்ல, கடவுளின் பார்வையில் ஒரு சிருஷ்டியாக. ஆனால் நீ மார்த்தா, இந்த ஸ்திரிகள் யாரென அறிவாய்? அவர்கள் உன்னை தங்கள் சகோதரியாக கருதுகிறார்கள், உன்னை அதிகம் நேசிப்பார்கள். நீ அவர்களுக்கு சகோதரியும் மகளுமாயிருக்கிறாய். அவருடைய அன்பு உனக்கு மிகவும் தேவைப்படுகிறது. அவருடைய அன்பான வாஞ்சையின் ஆறுதலை நீ உணர வேண்டும். கடவுள் அதை தடுக்கவில்லை. வாழ்க்கையின் சலிப்புகளில் மனிதனை தாங்கும்படியாக அவர் அதை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த அஸ்திவாரத்தை இட நினைத்த தருணத்தில் கடவுள் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இது நீ சீடருக்குரிய உத்தமத்தனத்தை பூ வேலையாக செய்து கொள்ளும் சித்திர துணியாக உனக்கு கொடுப்பதற்காகவே என்று நான் கூற முடியும். சீடன் என்றால் குருவின் ஒழுங்குகளையும் போதனைகளையும் கை கொண்டு நடக்கிறவன் என்று பொருள். ஆகவே பரந்த அர்த்தத்தில் இப்பொழுதும் வருங்காலங்களிலும் என் போதனையின்படி நடக்கிறவர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். மேலும் ராயப்பன் அல்லது பிளவேந்தனுடைய போதனையின்படி நடக்கிற சேசுவின் சீடர்கள் இதேபோல் யாகப்பன் அல்லது அரளப்பனுடைய சீமோன் அல்லது பிலிப்புடைய யூதா அல்லது பர்த்தமியுடைய தோமே அல்லது மத்தியனுடைய போதனையின்படி நடக்கிற சீடர்கள் என்று பல பெயர்களை சொல்வதற்கு அவசியமில்லாதபடி அவர்கள் எல்லாரும் ஒரே வார்த்தையில் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அது அவர்கள் எல்லாரையும் ஒரே அடையாளத்தின் கீழ் ஐக்கியப்படுத்தும். ஆனால் என் நீதிகளை கை கொண்டு நடக்கிற பெரும் கூட்டமானவர்களில் முதலாவதும் இரண்டாவதுமானவர்களை நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதேபோல் என் ஞாபகமாக காலகாலத்திற்கும் இது செய்யப்படும். தேவாலயத்திலும் அதற்கு முன்பே மோசேயுடைய நாட்களிலும் ஒரு பெரிய குருக்கள், லேவியத்தர்கள், இப்படி பற்பல ஊழியர்களுக்கும் உத்தியோகங்களுக்கும் கடமைகளுக்கும் பொறுப்பானவர்கள், பாடகர்கள் முதலானோர் இருந்தனர். அதேபோல் பூமியளவு பெரிதானதும் உலகம் உள்ளவரை நீடிக்கிறதுமான என்னுடைய புதிய ஆலயத்திலும் மேல் உத்தியோகஸ்தர்களும் கீழே உள்ளவர்களும் இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே பயன்படுவார்கள், என்னால் நேசிக்கப்படுவார்கள். அதோடு புது வகையினராக ஸ்திரீகளும் இருப்பார்கள். அவர்களை
இஸ்ரேல் எப்போதும் புறக்கணித்து வந்துள்ளது. தேவாலயத்தில் கன்னி மாட பாடல்களுக்கும் கன்னியர்களுக்கு போதிப்பதற்கும் மட்டுமே ஒதுக்கி வைத்திருந்தது. அதற்கு மேல் எதற்கும் இல்லை. அது நியாயமா இல்லையா என்று தர்க்கம் செய்ய வேண்டாம். இஸ்ராயலின் அடைப்புக்குள் இருந்த வேதத்தில் முனிவின் நாட்களில் அது நியாயமாயிருந்தது. பாவத்தின் மூலமாக இருந்த ஸ்திரீ மேல் எல்லா வெக்கமும் விழுந்தது. கிறிஸ்தின் உலக பொதுவான வேதத்தில் மன்னிப்பின் நாட்களில் அதெல்லாம் மாற்றப்பட்டுள்ளது. சகல வரப்பிரசாதங்களும் ஒரு ஸ்திரீனிடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன. அவள் அதை உலகம் மீட்கப்படும் பொருட்டு உலகிற்கு அளித்தாள். ஆதலால் ஸ்திரீயானவள் இப்பொழுது கடவுளின் முனிவாக இல்லை, அவளுடைய உதவியாக இருக்கிறாள். மேலும் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயின் வழியாக எல்லா பெண்களும் ஆண்டவரின் சீடர்கள் ஆகலாம். அவளை பின் செல்லும் கூட்டமாக மட்டுமல்ல, ஆனால் சின்ன குருக்களாக, குருக்களுக்கு உதவி புரியவர்களாக இருக்கலாம். குருக்களின் பக்கமிருந்து விசுவாசிகள் நடுவிலும் விசுவாசியாதவர்கள் மத்தியிலும் எவ்வளவோ உதவி அளிக்கலாம். புனித வார்த்தைகளின் அழைப்பால் கடவுளிடம் கொண்டு வரப்படுகிறவர்களை விட என் ஸ்ரீ சீடர் ஒருவரின் புனித புன்னகையால் கொண்டு வரப்படுகிறவர்களின் நடுவிலும் எவ்வளவோ உதவி புரியலாம். ஆண்களைப் போல் நீங்களும் என்னை பின் செல்ல கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து கேட்டு அனுசரிப்பதை மட்டும் செய்தால் அது மிகவும் கொஞ்சமேயாகும். அப்படி செய்வது உங்களுடைய அர்ச்சிப்பாக இருக்கும். அது ஒரு பெரிய காரியமே. ஆனால் எனக்கு அது இன்னும் பற்றாது. அனைத்துமாயிருப்பவரின் குமாரன் நான். என் நேசர்களுக்கும் நான் அனைத்தையும் ஆசிக்கிறேன், அனைத்தையும் நான் கேட்கிறேன். ஏனென்றால் நான் அனைத்தையும் கொடுத்திருக்கிறேன். இன்னும் நான் மட்டும் இருக்கவில்லை, உலகமும் இருக்கிறது. பயங்கரமான இந்த உலகம், அது புனிதத்தில் மகா பெரிதாய் இருக்க வேண்டியது. அளவிறந்த புனிதம் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் கடவுளின் பிறந்தலான பிள்ளைகளுடைய புனிதமாக இருக்க வேண்டியது. ஆனால் அதற்கு மாறாக உலகம் தீமையில் மகா பெரிதாயிருக்கிறது. அதன் முழு கேட்டிற்கு ஒரு வரையறையே இல்லாதபடி அதன் வெளிப்பாடுகளின் எண்ணிக்கையாலும் கேடுகளின் வலிமையாலும் அது அப்படி உள்ளது. சகல பாவங்களும் உலகத்தில் உள்ளன. உலகம் இப்போது கடவுளுடைய பிள்ளைகளின் பெரும் கூட்டமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் தகப்பனுடைய மிக தெளிவான அடையாளமாகிய பாவ பிள்ளைகளின் பெரும் கூட்டமாயிராமல் சாத்தானுடைய உயிருள்ளதாக காணப்படுகிறது. அதுவே பகை. உலகம் பயக்கிறது. பயக்கிறவன் மிக பரிசுத்தமானவற்றிலும் தீமையை காண்கிறான். மற்றவர்கள் தீமையை காணாதிருந்தாலும் அவர்களும் அதை காண அவன் விரும்புகிறான். நான் எதற்காக வந்தேன் என்று உலகத்திடம் நீங்கள் கேட்டால் அது நன்மை செய்யவும் இரட்சிக்கவும் என்று கூறாது, மாறாக கெடுக்கவும் பறிக்கவும் வந்தேன் என்று கூறும். என்னை பின் செல்கிற உங்களை பற்றி உலகம் என்ன நினைக்கிறது என்று அதை கேட்டால், நீங்கள் பரிசுத்தர்களாகவும் போதகருக்கு உங்களுடைய புனிதத்தாலும் தூய்மையாலும் ஆறுதல் அளிக்கவும் என்று கூறாது. மாறாக அந்த மனிதனால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள், அதனால் அவனை பின் செல்கிறீர்கள் என்றே கூறும். அப்படிப்பட்டது உலகம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீ சீடர்கள் நீங்கள் என்றும், வருங்கால ஸ்திரீ சீடர்களின் ஸ்தாபகர்கள் என்றும், ஆண்டவரின் ஊழியர்களுடன் உடன் ஊழியர்கள் என்றும் உலகத்திற்கு உங்களையே காட்டும் முன் நீங்கள் சகலத்தையும் சிந்தித்து பார்க்குமாறு உங்களிடம் இதையும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இருதயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவைகளிடம், அந்த உணர்வுள்ள ஸ்திரீகளின் இருதயங்களிடம் இப்படி சொல்லுங்கள். நீங்களும் உங்களுடன் உங்கள் இருதயங்களும் பரிகசிக்கப்படுவீர்கள், அவதூறு பேசப்படுவீர்கள், துப்பப்படுவீர்கள். வெறுப்பாலும் பொய்யாலும் உலக குரூரத்தாலும் உலகத்தின் காலால் மிதிக்கப்படுவீர்கள். உங்கள் இருதயங்களிடம் கேளுங்கள். அவை தங்களை காயப்படுத்தியவர்கள் மேல் எரிச்சல் பட்டு கத்தாமலும் அவர்களை சபிக்காமலும் எல்லா காயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று. அவதூறு என்னும் உள்ளத்தின் வேத சாட்சியத்தை அவதூறு சொல்கிறவர்களையும் அவதூறு சொல்லப்படும் தங்களுடைய காரணத்தையும் பகைக்கும் அளவிற்கு போகாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமே என்று உங்கள் இருதயங்கள் உணர்கிறனவா என்று கேளுங்கள். உலகத்தின் பொறாமையால் நிறைந்து அதனாலேயே மூடப்படும் உங்கள் இருதயங்கள் எப்பொழுதும்
அன்பையே வெளியிட முடியுமா என்று கேளுங்கள். எட்டிக்காய் சாற்றினால் நஞ்சாக்கப்பட்டாலும் உங்கள் இருதயங்கள் தேனை சுரப்பிக்குமா என்றும் கேளுங்கள். கண்டுபிடியாமினுடையவும் புறக்கணிப்பினுடையவும் விசேஷமான புறணையினுடையவும் எல்லா வாதனைகளையும் படும்போது உங்கள் இருதயங்கள் தங்கள் குறிக்கோள்களையும் பெண்களுக்குரிய பிறர் சிநேகத்தால் மற்றவர்களையும் அவர்களை நீங்கள் நடத்தி செல்ல விரும்பும் மோட்சத்தையும் சுட்டிக்காட்டி புன்னகை புரிய முடியுமா என்று கேளுங்கள். அந்த பிறர் சிநேகம் தாய்க்குரிய சிநேகமாகும். இளவயது பெண்களிடமும் அது தாய்க்குரியதாகவே இருக்கிறது. தங்கள் மூதாதையர்களாக இருக்கக்கூடிய ஆனால் இப்போதுதான் பிறந்து நான் கொணர்ந்த வழியையும் சீவியத்தையும் சத்தியத்தையும் ஞானத்தையும் கண்டுபிடிக்கவும் அவற்றின் வழியே நடக்கவும் கூடாமல் இருக்கிற ஞான குழந்தைகளாயிருக்கிற அம்முதியவர்கள் மேல் காட்டப்படுகிற சிநேகமாக அது இருக்கிறது. என்னையே கொடுப்பதினால் நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடம், என் ஆண்டவரே, உமக்காக இந்த உலகம் முழுவதற்கும் சவால் விட என்னிடம் பலமில்லையே என்று நீங்கள் சொன்னாலும் கூட நான் அப்போதும் உங்களை நேசிப்பேன். நேற்று ஒரு மகள் தன் திருமண நேரத்திற்கு முன் தன்னை பலியாக்கும்படி என்னிடம் கேட்டாள். காரணம், கடவுள் எப்படி நேசிக்கப்பட வேண்டுமோ அப்படி அவள் என்னை நேசிப்பதாக உணர்கிறாள். அதாவது தன்னை முழுவதும் கொண்டு தன்னை நிறைய முழுமையாய் அர்ப்பணிப்பதனால் அதை நான் அவளுக்கு அருள்வேன். அவளுடைய ஆத்மம் பயத்தால் நடுங்காதபடியும் அவளுடைய சரீரம் அவள் ஆத்மத்தை விட அதிக நடுக்க முடாதபடியும் அந்த நேரத்தை அவளிடமிருந்து நான் மறைத்திருக்கிறேன். அவளுடைய மரணம் காலையில் திறக்கலாம் என்று மாலையில் தன் இதழ்களை மூடுகிற ஒரு மலரின் முடிவை போலிருக்கும். அந்த மலர் மறுபடி திறப்பதில்லை. ஏனென்றால் இறைவின் முத்தம் அந்த உயிரை உறிஞ்சிவிட்டது. அவளுடைய விருப்பப்படியே அவளுடைய மரண இலைப்பாற்றியை என் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன் அவளுக்கு கொடுப்பேன். என்னுடைய முதல் கன்னிகை லிம்போஸ்தலத்தில் காத்திருக்காதபடி என் மரணத்திற்கு பின் உடனே அவளை கண்டுபிடிக்கும்படியாக அப்படி செய்வேன். அழாதீர்கள், நானே மீட்பர். அந்த புனித சிறுமி என்னை பின் செல்ல வேண்டுமென கேட்கவில்லை. அவளுக்கு நடந்த புதுமைக்கு பிறகு உடனே ஓசன்னாக்களிலேயே நின்றுவிடவில்லை. அந்த புதுமையை வட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணத்தைப் போல் பயன்படுத்தினாள். மனித நன்றி உணர்விலிருந்து சுபாவத்திற்கு மேலான நன்றிக்கு ஏறி வந்தாள். உலக ஆசையிலிருந்து பரலோக விருப்பத்திற்கு சென்றாள். ஏறக்குறைய எல்லாருடைய உள்ள முதிர்ச்சியையும் விட உயர்ந்த முதிர்ச்சியை காண்பித்தாள். ஏறக்குறைய என்று சொல்கிறேன். ஏனென்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே அவளுக்கு சமமானதும் அதற்கு மேலானதுமான உத்தமதனங்கள் உள்ளன. அவள் என்னை பின் செல்லும்படி கேட்கவில்லை. ஆனால் அவள் ஒரு சிறு பெண் என்பதிலிருந்து ஒரு சமணசாக ஆகும் தன் வளர்ச்சியை தன் வீட்டின் அந்தரத்திலேயே முற்றுப்பெற செய்யும் ஆவலை வெளிப்படுத்தினாள். நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன் என்றால் உலகம் இப்படி இருப்பதனால் எனக்கு அருவறுப்பு ஏற்படும் நேரங்களில் இந்த அன்பான சிருஷ்டியை நினைத்து பிதாவை வாழ்த்துகிறேன். அவர் அன்பும் தூய்மையான இத்தகைய மலர்களை கொண்டு என்னை விரும்பாத இந்த உலகத்தில் போதகராயிருக்கிற என் கண்ணீர்களையும் வியர்வையையும் துடைக்கிறார். ஆனால் நீங்கள் விரும்புவதாயிருந்தால் தெரிந்திருக்கப்பட்ட ஸ்திரீ சீடர்களாயிருக்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் என் பக்கத்திலும் ஆண்டவரின் புனிதர்களின் அருகிலும் நீங்கள் இருப்பதை நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அலுவலை உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் உங்கள் சகோதர நடுவிலும் ஆண்டவரின் ஊழியர்களுக்கும் எவ்வளவு செய்யலாம்? இதை நான் பல மாதங்களுக்கு முன்பே அல்பியூசு மேரிடம் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவின் பீடத்தின் அருகில் ஒரு மனுஷின் தேவை எவ்வளவு பெரிதாயிருக்கின்றது. இவ்வுலகத்தின் அளவற்ற துன்பங்கள் மிக கூடுதலாகவும் மிக அதிக நன்றாகவும் ஒரு மனுஷனை விட ஒரு மனுஷியால் தீர்க்கப்பட முடியும். அதன் பின் அது முழுமையாக தீர்க்கப்படும்படி அது மனுஷனிடத்திற்கு கொண்டு போகப்படும். ஓ ஸ்திரீ சீடர்களே, அநேக இருதயங்கள் விசேஷமாய் பெண்களின் இருதயங்கள் உங்களிடம் திறக்கும். நீங்கள் அவர்களை தவறாக வழிநடத்தப்பட்ட அருமை குழந்தைகள் தங்கள் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி வருகிறதாகவும் ஆனால் அவரை சந்திக்க துணிவில்லாதவர்களாகவும் இருப்பது போல் ஏற்க வேண்டும்.
குற்றவாளியை மீண்டும் ஆறுதல் படுத்தி நீதிபதியை சாந்தப்படுத்துகிறவர்கள் நீங்களே. கடவுளை தேடிக்கொண்டு அநேகர் உங்களிடம் வருவார்கள். அவர்களை களைப்படைந்த திரு யாத்திரைகளைப் போல் நீங்கள் வரவேற்று, இதுவே ஆண்டரின் வீடு, அவர் உடனே இங்கு வருவார் என்று கூற வேண்டும். அந்த இடையில் நீங்கள் அவர்களை உங்கள் அன்பினால் மூடிக்கொள்ள வேண்டும். நான் வராவிட்டால் என் குரு ஒருவர் வருவார். ஒரு ஸ்திரீ நேசிப்பது எப்படி என்றறிவாள். நேசிப்பதற்காகவே அவள் படைக்கப்பட்டாள். அவள் அன்பை புலன் இச்சையாக இழிவுபடுத்தினாள். ஆனால் அவளுடைய ஆன்மாவின் இரத்தினமாகிய உண்மையான அன்பு இன்னும் அவளுடைய இருதயத்தின் ஆழத்தில் அடைப்பட்டு கிடக்கிறது. அசுத்த ஆசாபாச சகதி இல்லாத அன்பு அது. அது சம்மணசிகளின் இறக்கைகளாலும் பரிமளங்களாலும் தூய்மையான சுவாலைகளாலும் கடவுளின் ஞாபகங்களாலும் கடவுளிடமிருந்து உற்பத்தியான கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஞாபகங்களாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. மனுஷி நன்மைத்தனத்தின் தலைசிறந்த படைப்பாக இருக்கிறாள். தலைசிறந்த படைப்பாயிருக்கிற மனுஷியின் பக்கத்தில் ஆதாம் தனிமையை உணராதபடி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவேன். ஆதாம்களை கைவிட்டு விடக்கூடாது. ஆகவே அந்த நேசிக்கும் ஆற்றலை கை கொண்டு கிறிஸ்துவின் அன்பிலும் கிறிஸ்துவுக்காகவும் உங்கள் அயலார் நடுவில் அதை பயன்படுத்துங்கள். மனம் திரும்பும் குற்றவாளிகளுக்கு மிக்க பிறர் சிநேகத்தை காட்டுங்கள். அவர்களிடம் கடவுளை கண்டு பயப்படாதிருக்கும்படி சொல்லுங்கள். தாய்மாரே, சகோதரிகளே, இதை செய்ய கூடாமல் இருப்பது உங்களுக்கு சாத்தியமா? உங்கள் குழந்தைகள், உங்கள் சிறிய தம்பிகள் எத்தனை தடவை சுகவீனமாயிருந்து வைத்தியர் தேவைப்பட்டார்? அவர்கள் பயப்பட்டார்கள். நீங்கள் உங்கள் அன்பு பாராட்டலினாலும் அன்பான வார்த்தைகளாலும் அந்த பயத்திலிருந்து அவர்களை விடுவித்தீர்கள். அவர்களும் முன்பிருந்த பயம் தெளிந்தவர்களாய் தங்களின் சிறு கரங்கள் உங்கள் கரங்களால் ஏந்தப்பட்டு மருத்துவர் தங்களை குணப்படுத்த விட்டு கொடுத்தார்கள். மருத்துவருடைய கரத்திற்கும் அவருடைய தீர்ப்புக்கும் பயப்படுகிற குற்றவாளிகள் உங்கள் நோயுற்ற தம்பிகளும் குழந்தையுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பயப்படக்கூடாது. கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று நீங்கள் அறிந்திருப்பதால் அவரிடம் கடவுள் நல்லவர் என்றும் அவருக்கு பயப்படக்கூடாதென்றும் சொல்லுங்கள். கடவுள் நீ மீண்டும் அதை செய்யாதே என்று சொல்வதில் தெளிவாயும் கண்டிப்பாகவும் இருந்தாலும் அதை செய்து நோயில் விழுந்துவிட்ட ஒருவனை அவர் தள்ளிவிட மாட்டார். அவனை குணமாக்கி ஆரோக்கியப்படுத்துவார். புது வாழ்வு வாழும் மக்களுக்கு தாய்மாராகவும் சகோதரிகளாகவும் இருங்கள். அவர்களுக்கும் அன்பு தேவைப்படுகிறது. சுவிசேஷத்தை போதிப்பதிலேயே அவர்கள் களைப்புற்று தேய்ந்து போவார்கள். செயல்பட வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் போவார்கள். அவர்களுக்கு விவேகத்தோடும் கவனத்தோடும் உதவி செய்யுங்கள். வீட்டில் எப்படி வேலை செய்வது? உணவு மேசை பக்கத்திலும் படுக்கைகள் அருகிலும் தறிகளிலும் அன்றாட வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றிலும் எப்படி வேலை செய்வதென்று பெண்களுக்கு தெரியும். திருச்சபையின் எதிர்காலம் கடவுளின் தலங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற திரு யாத்திரர்களின் வரவாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு கருணை உள்ள உணவு சாலை காப்பலராக இருங்கள். எல்லா மிக தாழ்மையான வேலைகளையெல்லாம் உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால் கடவுளின் ஊழியர்கள் போதகரின் வேலையை தொடர்ந்து செய்ய சுதந்திரம் பெறுவார்கள். கடினமான இரத்தமயமான குரூர காலங்கள் வரும். கிறிஸ்தவர்கள் புனிதம் உள்ளவர்களும் கூட பயங்கரமும் பலவீனமுமான நேரங்களை காண்பார்கள். வேதனைப்படுவதில் மனிதன் ஒருபோதும் கூடுதல் பலமுள்ளவனாயிருக்க மாட்டான். ஆனால் மனிதன் ஒப்பிட்டால் வேதனை அனுபவிக்கிற உண்மையான இராஜத்துவத்தை ஸ்திரீகள் கொண்டிருப்பார்கள். பயம், மனத்தளர்வு, கண்ணீர், களைப்பு, இரத்தம் சிந்துதல் ஆகிய சமயங்களில் மனிதர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், உதவியாயிருங்கள். நம்முடைய வரலாற்றிலேயே விடுதலை அளிக்கிற துணிகரமான செயல்களை ஆற்றிய ஆச்சரியமான பெண்கள் இருக்கிறார்கள். யூதித், ஜாயில் ஆகியோர்கள். ஆனால் மக்கப்பெயர் காலத்தில் 8 தடவை வேத சாட்சியாயிருந்து 7 தடவை தன் ஒவ்வொரு மகனுடனும் 1 தடவை தானும் அதை அனுபவித்த தாயை விட மேலானவர்கள் இதுவரையிலும் இருந்ததில்லை. இனி இன்னொரு ஸ்திரீ இருப்பார்கள். அவர்களுக்கு பின் எண்ணிக்கையில்லாத துயரத்தின் வீராங்கனைகள் இருப்பார்கள். இவர்கள் துயரத்தில் இருப்பார்கள்.
வேத சாட்சிகளின் ஆறுதலாயிருப்பார்கள். தாங்களும் வேத சாட்சிகளாயிருப்பார்கள். அவர்கள் உபாவதிக்கப்படுகிறவர்களுக்கு சம்மனசுகளாக இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கை முறையினால் போதிக்கிற மவுன ஸ்திரீ குருக்களாயிருப்பார்கள். தேவ அன்பிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தவிர வேறு அபிஷேகம் இல்லாத வசீகரத்தை பெற்று அதற்கு தகுதியாகவும் இருப்பார்கள். உங்களுடைய முக்கியமான கடமைகளின் பட்டியல் இது. உங்களுக்கென்று தனியாக செலவிட எனக்கு அதிக நேரம் இராது. ஆனால் எனக்கு செவி கொடுப்பதினால் நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். மேலும் என் தாயின் உத்தமமான வழிநடத்தலினால் இன்னும் அதிகமாய் உருவாக்கப்படுவீர்கள். நேற்று இத்தாய்கரம் சேசு மாதாவின் கரத்தில் கையை எடுக்கிறார். உங்களிடம் நான் கூறினேனே, அந்த சிறு பெண்ணை என்னிடம் கூட்டி வந்து அவள் சொன்னாள். சில மணி நேரம் இத்தாய் பேசியதை கேட்டதும் அவர்கள் பக்கத்தில் அவள் இருந்ததும் அவள் பெற்றுக்கொண்ட வரப்பிரசாதத்தின் கனியை முதிர செய்து அதை உத்தம நிலைக்கு கொண்டு சென்றது என்று. கிறிஸ்துவாகிய நான் தன் குமாரனுக்காக அவர்கள் உழைப்பது இது முதல் தடவையல்ல. நீங்களும் என் சீடர்களும் என் உறவினருமாகிய நீங்களும் கடவுளுக்கு ஆன்மாக்களை உருவாக்குவதில் மாதா எப்படிப்பட்டவர்கள் என்று அறிவீர்கள். இந்த மனிதர்களும் ஸ்திரீகளும் அவர்களுடைய அலுவலுக்கு நான் அவர்களை தயாரிக்கவில்லை என்று அஞ்சக்கூடும். அல்லது நான் உங்கள் நடுவில் இல்லாமல் போகும்போது அவர்கள் தாங்கள் இன்னும் போதியதற்கும் குறைவாக தயாரிக்கப்பட்டிருப்பதாக பயப்படக்கூடும். நீங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள், என் தாய் நான் இல்லாத போது உங்களுடன் இருப்பார்கள், பின்னால் உங்களை விட்டு நான் போன பின் அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். அவர்களின் எல்லா புண்ணியங்களின் ஞானமும் அவர்களுடன் இருக்கும். இப்போதிலிருந்து நீங்கள் அவர்களின் எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கலாம். நேற்று மாலையில் நாங்கள் தனியே இருந்தோம். நான் என் தாயின் அருகில் அமர்ந்திருந்தேன். அவளுடைய மிக மெல்லிய ஆனால் மிக திடமான தோளில் நான் குழந்தையாயிருந்தபோது செய்வது போல என் தலையை சாய்த்திருந்தேன். அந்த சிறு பெண்ணை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அவள் நண்பகலுக்கு பின் தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றிருந்தாள். அவளுடைய கண்ணிமையான இருதயத்தில் வானத்தின் சூரியனை விட பிரகாசமுள்ள ஒரு சூரியனை தன் புனித ரகசியத்தை கொண்டு சென்றாள். அப்போது என் தாய் என்னிடம், மீட்பின் தாயாயிருப்பது எவ்வளவு ரம்மியமானது என்று சொன்னார்கள். ஆம், மீட்பரிடம் வருகிற சிருஷ்டி ஏற்கனவே சரசுனுடைய சிருஷ்டியாயிருந்ததால், அந்த சிருஷ்டியிடம் சென்ம மாசு மட்டுமே இருந்ததால் எவ்வளவு ரம்மியமாயிருக்கும். அந்த மாசு என்னால் மட்டுமே கழுவப்பட முடியும். மனித குறைபாடுகளான மற்றெல்லா சிறிய கரைகளும் அன்பினால் கழுவப்பட்டு விட்டன. ஆனால் என் இனிய அன்னையே, உமது குமாரனிடம் வர ஆன்மாக்களின் மிக பரிசுத்த வழிகாட்டியே, ஆற்றுப்படுதலின் புனித நட்சத்திரமே, அச்சிஷ்டவர்களின் அன்பான போதகரே, மிக சின்னஞ்சிறியவர்களின் பக்தியுள்ள செவிலித்தாயே, நோயுற்ற மக்களின் சுகமுள்ள ஆரோக்கியமே, அச்சிஷ்டத்தனத்துக்கு எதிர்ப்பு செய்யாத இத்தகைய சிருஷ்டிகள் எப்போதும் உங்களிடம் வரமாட்டார்கள். ஆனால் ஓ மனுக்குலத்தின் ராக்கினியே, குஷ்ட ரோகிகளும் பயங்கரங்களும் துர்நாற்றமும் பாம்புகளும் அசுத்தங்களும் பின்னி கிடக்கும் முடிச்சுகளும் உங்கள் பாதங்களிடம் ஊர்ந்து வரும், இரக்கமாயிரும், எங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் குமாரனிடம் எங்களை கொண்டு செல்லும் என்று கூக்குரலிடும். அப்போது நீங்கள் உங்களுடைய இந்த பரிசுத்த கரத்தை அவர்களுடைய காயங்களின் மேல் வைக்க வேண்டியது வரும். உங்களுடைய பரலோக புறாவுக்கொப்பான கண்களை கொண்டு நரக உரு சிதைவுகளின் மேல் குனிந்து நோக்க வேண்டியது வரும். பாவத்தின் துர்நாற்றத்தை முகர்ந்தும் ஓடி போகாதிருக்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, சாத்தனால் வெட்டி சிதைக்கப்பட்டவர்களை அந்த அசுத்த சிதைவுகளை உங்கள் இருதயத்துடன் அரவணைத்து உங்கள் கண்ணீர்களால் அவர்களை கழுவி அவர்களை என்னிடம் கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், மீட்பின் தாயாயிருப்பது எவ்வளவு கடினமானது என்று. ஆயினும் நீங்கள் அதை செய்வீர்கள், ஏனென்றால் நீங்களே தாயாயிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த கரங்களை நான் முத்தமிடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ சிருஷ்டிகள் இக்கரங்களிலிருந்து என்னிடம் வரவிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு மகிமையாயிருக்கும். ஆனால் அவை என்னுடைய மகிமையாயிருக்கும் முன் உங்களுடைய புனித மாதாவுடைய
மகிமையாயிருக்கும். அன்பார்ந்த ஸ்திரீ சீடரே, நீங்கள் என் ஆசிரியையை யாகப்பனுடையவும் யூதாயுடையவும் வரப்பிரசாதத்திலும் ஞானத்திலும் உருவாக்கப்படும் அனைவருடையவும் ஆசிரியின் முன்மாதிரியை கண்டுபாவியுங்கள். அவர்களின் வார்த்தையை பின்பற்றுங்கள். அது அதிக இனிமையாக்கப்பட்ட என் வார்த்தையேதான். அதனோடு எதுவும் சேர்க்கப்பட வேண்டாம். ஏனென்றால் அது ஞானத்தின் மாதாவுடைய வார்த்தையாயிருக்கிறது. இனி என் நண்பர்களே, நீங்கள் ஸ்திரீகளின் உறுதியையும் தாய்மையையும் கை கொள்ள முயலுங்கள். மனிதனுடைய ஆங்கரத்தை உடைத்து விடுங்கள். பெண் சிலரை புறக்கணியாதீர்கள். உங்கள் வலிமையை மிதப்படுத்துங்கள். ஸ்திரீகளின் கருணையுடன் கொள்ளும் தொடர்பால் உங்கள் கடினத்தையும் செய்யாமையையும் மிதப்படுத்தும்படியும் நான் கூறுவேன். எதற்கும் மேலாக நேசிப்பது எப்படி, விசுவசிப்பது எப்படி, ஆண்டவருக்காக துன்பப்படுவது எப்படி என்று அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பலவீனர்கள்தான் விசுவாசத்திலும் அன்பிலும் துணிச்சலிலும் தங்கள் ஆண்டவருக்காக தங்களை பலியாக்குவதிலும் மிக பலமுள்ளவர்களாவார்கள். அவரை அவர்கள் தங்களை முழுவதும் கொண்டு நேசிக்கிறார்கள். பதிலுக்கு எதையும் அவர்கள் கேட்கவில்லை. எந்த பாசாங்கும் அவர்களிடம் இல்லை. எனக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தரும் பொருட்டு நேசிப்பதில் மட்டுமே திருப்தி கொள்கிறார்கள். இப்பொழுது உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். அல்லது எந்த வீட்டில் அதீதமாயிருக்கிறீர்களோ அங்கு செல்லுங்கள். நான் என் தாயுடன் தங்குகிறேன். கடவுள் உங்களோடு இருப்பாராக. மார்த்தாளை தவிர மற்ற எல்லாரும் போய்விடுகிறார்கள். சேசு அவளிடம், மார்த்தா நீ இங்கே இரு, உன் ஊழியனிடம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இன்று உபசரிப்பது பெத்தானி அல்ல, சேசுவின் சிறிய இல்லம். வா, நீ மரியாயின் பக்கத்தில் உணவருந்தி அவளுடைய அறையின் பக்கத்து சிறு அறையில் உறங்கு. நீ ஓய்வு கொள்ளும்போது எங்கள் தேற்றரவான சூசேயப்பின் ஆன்மா உன்னை தேற்றும். ஆனால் நாளைக்கு நீ அதிக திடத்தோடும் அதிக தன் நம்பிக்கையுடனும் பெத்தானியாவுக்கு திரும்புவாய். அங்கேயும் நீ ஸ்திரீ சீடர்களை தயாரிப்பாய். அதற்கிடையில் எனக்கும் உனக்கும் மிக நேசத்திற்குரியவளுக்காக நீ காத்திருப்பாய். மார்த்தா, ஐயப்படாதே, நான் ஒருபோதும் வீணாக வாக்களிக்க மாட்டேன். விரியன் பண்புகள் நிறைந்த ஒரு பாலைவனத்தை பரலோக மரத்தோப்பாக மாற்ற நேரம் தேவைப்படுகிறது. முதல் வேலை கவனத்திற்கு எட்டாது. எதுவும் நடந்துள்ளதாக தெரியவில்லை. ஆனால் ஏற்கனவே விதை தூவப்பட்டாயிற்று. விதைகள் எல்லா விதைகளும் தான், பின் கண்ணீர்கள் வரும். விதைகளை திறக்கிற மழையைப் போல் வேலை செய்யும். அதன் பின் நல்ல மரங்கள் வளரும். வா, இனி அழாதே. காட்சி முடிகிறது.